உங்கள் உடல், மனம், உணர்வுகளை ஒருநிலைப்படுத்தி உங்களை படைத்த அந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைத்துக் கொள்ளுங்கள். நாம் வாழும் இந்த முடிவில்லாத வாழ்க்கையில் எல்லாமே கச்சிதமாக, முழுமையாக, பரிபூரணமாக அமைந்துள்ளது. இன்று நாம் நமது உடல் மீது ஒரு தியானம் செய்ய இருக்கிறோம். இன்று முதல் நான் என் உடலை ஒரு நல்ல தோழனாக அங்கீகரிக்கிறேன். எனது உடலின் ஒவ்வொரு செல்லிலும் தெய்வீக பேரறிவு இயங்கி வருகிறது. அந்த தெய்வீக பேரறிவு ஒவ்வொரு செல்லிலும் நிறைந்துள்ளதால் அந்த செல்லின் அறிவுரையானது மகத்துவமானது என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். ஒவ்வொரு செல்லும் அது சொல்லும் அறிவுரை மகத்துவமானது என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். அதன் அறிவுரையை நான் கவனமாக கேட்கிறேன். நான் எப்பொழுதுமே பாதுகாப்பாக உள்ளேன். தெய்வீக பேரருளால் பாதுகாக்கப்பட்டு வழி நடத்தப்படுகிறேன். ஆரோக்கியமாகவும் சுதந்திரமாகவும் வாழ முடிவு செய்துள்ளேன். நமது உடலில் ஏற்படும் நோய்கள் அனைத்தையும் நாம் தான் ஏற்படுத்திக் கொள்கிறோம். நமது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அனைத்தையும் போல நமது உள்முக சிந்தனைகளும் நம்பிக்கைகளும் நமது உடல் பிரதிபலிக்கிறது. கவனித்து கேட்க நம்மால் நேரம் கொடுக்க முடிந்தால் உடல் எப்போதும் நம்மோடு பேசிக்கொண்டிருப்பதை கேட்கலாம். நீங்கள் சிந்திக்கிற ஒவ்வொரு எண்ணத்திற்கும், பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்கள் உடலில் உள்ள அனைத்து செல்களும் எதிர்வினை ஆற்றுகின்றன. நாம் தொடர்ந்து சிந்திக்கும் பேசும் முறைகளும் நமது உடல் அசைவு பாவனைகளும் ஆரோக்கிய நிலை அல்லது நோய்களை உண்டாக்குகின்றது. எப்பொழுதுமே சிடுமூஞ்சியாக இருப்பவருக்கு கொண்டாட்டமான, நேசமான சிந்தனைகள் தோன்றுவதில்லை. வயது முதிர்ந்தவர்களின் முகங்களும் உடல்களும் அவர்களுடைய ஆயுட்கால சிந்தனை முறையை தெல்ல தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்றனவே. வயது முதிர்ந்த நிலையில் நீங்கள் எப்படி காணப்படுவீர்கள்? நமக்கு உடல் நலக்குறைவை ஏற்படுத்தும் நமது மனோபாவ நிலவரங்களையும் ஆரோக்கியத்தையும் மலர வைக்கும் புதிய சிந்தனை முறைகள் அல்லது உறுதிமுறைகளை ஒரு பட்டியலாக நாம் பார்த்தால் அதை புரிந்து கொள்ள முடியும். தலை முதல் பாதம் வரை நாம் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு நோய்களும் நமது எண்ணத்தாலும் உணர்வுகளாலும் உருவாக்கப்படுபவை. ஆகையால் உங்கள் உணவுகளில் எப்படி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறீர்களோ அதேபோல் உணர்விலும், எண்ணங்களிலும், ஏன் வார்த்தைகளிலும், செயல்களிலும் கூட நாம் விழிப்புணர்வோடு இருந்தால் இதை சீர் செய்து நம்மை சரியாக வழிநடத்திக் கொள்ள முடியும். ஆகையால் உங்கள் உடல் கூறும் மொழியை கவனிக்க துவங்குங்கள்.
இதற்காக தனியாக நேரம் ஒதுக்க இயலவில்லை என்றாலும் நீங்கள் இரவு படுக்கும் பொழுது ஒரு 5 நிமிடம் உங்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு பாகமாக அங்கிருக்கும் ஒவ்வொரு செல்லிலும் உங்கள் அன்பை தெரிவித்துவிட்டு நாள் முழுதும் உதவிய செல்களுக்கு, உடலில் ஓடிய எல்லா பஞ்சபூதங்களுக்கும் உங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இதுவே இந்த உடலுக்கு நாம் செய்யும் வழிபாடாக அமையும். உடலை பேணி காப்பது என்பது ஆலயத்தை தூய்மை செய்வது போல, இறைவன் குடியிருக்கும் இந்த ஆலயத்தை பராமரிப்பது நமது தலையாய கடமை அல்லவா? அதை இன்று முதல் அலட்சியம் செய்யாமல் மிகுந்த பொறுப்புணர்வோடு நம் உடலின் ஒவ்வொரு செல்லோடும் தொடர்பு கொள்வோம். உடலை நல்ல முறையில் பராமரிப்போம். நல்ல உணர்வுகளையும் நல்ல எண்ணங்களையும் இப்பொழுதும் தோற்றுவித்துக் கொண்டே இருக்கும் என்று கூறி இந்த தியானத்தை நிறைவு செய்கிறேன்.